வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நான் பயிற்சியாளர் ராஜா காளிமுத்தன். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடியது திரு விபி சிங் பற்றிய முக்கியமான தகவல்கள். ஏன் நடப்பு நிகழ்வுகளில் வருது? தமிழக அரசு சமீபத்தில் விபி சிங் ஐயாவிற்கு ஒரு சிலை திறந்தது எங்கே? மாகாண கல்லூரியில், பிரசிடென்சி காலேஜில் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக. அவர் யார், எதோடு மிக முக்கியமாக சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதன் பிறகு ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட மண்டல் வழக்கு, அதன் பிறகு அதை இவர் தான் வந்து நடைமுறைப்படுத்துகிறார், அப்புறம் இவருடைய இறப்பு, அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங், அவருடைய சிலை தமிழக அரசால் இங்கு தமிழகத்தில் மாகாண கல்லூரியில் அந்த சிலை திறக்கப்பட்டுள்ளது. என்ன செய்துள்ளார்? மிக முக்கியமாக எஸ்சி மற்றும் எஸ்டி தோழர்களுக்கு, எஸ்சி மற்றும் எஸ்டி தோழர்களுக்கு ஒரு மிக முக்கியமான 62வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்தார். அதோடு சேர்த்து ஓபிசிகளுக்கு, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், பின்தங்கிய வகுப்புகளுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடஒதுக்கீடை 27% கொண்டு வந்தவர். மிக முக்கியமாக நிறைய அதன் மூலம் நிறைய பேர் அரசாங்க வேலைகளுக்கும் படிப்பு சார்ந்த கல்வி நிறுவனங்களுக்கும் போக முடிந்தது. யார் இந்த விபி சிங்? இவர் ஒரு அரசர் பரம்பரையை சார்ந்தவர் தான். மண்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜமீன்தாரியுடைய குடும்பத்தை சார்ந்தவர் இவர். அந்த மண்டா பகுதியுடைய ராஜ பகதூர், ஒரு சிறிய ஒரு அரசர் மாதிரி. ராஜ பகதூர், பகதூர்ன்ற பேரை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம காணொலி காட்சியுடைய கடைசியில் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துவோம். அங்கிருந்து அரசியலில் தொடங்கி அதன் பிறகு உத்தரப்பிரதேச மாநிலம், இன்றளவு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மிக பெரிய மாநிலமாக, அதிகப்படியாக எம்பிஸ் எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய மாநிலமாக திகழக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு 1980 முதலமைச்சராக இருந்தவர். அப்போ அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மத்திய அரசியல், சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி ஏற்படுகிறது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஆகிறார். எந்த இடத்துலேருந்து? ஃபத்தேபூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்துல. சுதந்திரத்துக்கு முன்பும் சுதந்திரத்துக்கு பின்பும் மிக முக்கியமாக நிறைய கட்சிகள் இருக்கும் பொழுது, காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனசங், கம்யூனிஸ்ட் கட்சி, அது மாதிரி நிறைய கட்சிகள், காந்தித்துவம் கோட்பாடுகள் சொன்ன நிறைய கட்சிகள் இருந்தும் ஜனதா தளம், மக்களுக்கான கட்சி, உண்மையான மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஆரம்பித்தவர் தான் விபி சிங் அவர்கள். ஜனதா தளம் ஆரம்பிக்கப்படுகிறது 1988. யாருடைய வழிமுறைகளின் பேரில், யாருடைய சித்தாந்தங்களுடைய பேரில்? ஜெயபிரகாஷ் நாராயண், ஜேபி நாராயண்னு படிச்சிருப்பீங்க. அப்போ என்ன ஆகிறது? 1989 1990 வரை இந்தியாவுடைய 7வது பிரதம மந்திரியாக இருக்கிறார். அப்பொழுது இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் திரு வெங்கடராமன் அவர்கள். எத்தனை நாட்கள் ஆட்சி செய்கிறார்? 343 நாட்கள் ஆட்சி செய்கிறார். இந்தியாவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான 343 நாட்கள். அதைத்தான் நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டும். மிக முக்கியமாக இரண்டு விஷயங்கள். ஒன்று, 62வது சட்டத்திருத்தம் எஸ்சி மற்றும் எஸ்டி தோழர்களுக்கான உரிமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம், அவர்களை பாதுகாப்புக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சட்டம், அதை முதல் முறையாக கொண்டு வருகிறார். அதன் பிறகு மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்துகிறார். அது என்ன மண்டல் கமிஷன்? யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தலைப்பு. மண்டல் கமிஷன் யாரு, எப்போ கொண்டு வரோம்?
1979 எதற்காக கொண்டு வரோம்? டு ஐடென்டிஃபை த சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவிற்கான சமூக ரீதியாகவும் கல்வியிலும் பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் காணும். இதுதான் முதல் வகுப்பா? இல்லை, இவங்க இரண்டாவது வகுப்பு. இரண்டாவது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்புகளை கண்டறியக்கூடிய ஆணையம். இப்போ முதல் வகுப்பு இருக்கா? இருக்கு. காக்கா களேக்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குழு. அப்போ இந்த குழுவில் என்ன சொல்கிறாங்க? இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 3743 ஓபிசி பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்குது. அப்போ அதிகப்படியாக இந்தியாவில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன, 52% இருக்கிறாங்க. முதல் இந்த ஆணையம் மண்டல் கமிஷன் என்ன சொல்லுது, 52% இருக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கு இணையாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை வரும். அது கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. ஏன்? அப்பொழுது ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்குடைய பெயர் பார்த்தீங்கன்னா பாலாஜி வர்சஸ் மணிப்பூர் மாநில வழக்கு, எம்ஆர் பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் 1963. இதில் என்ன சொல்கிறாங்க, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு 50% மேலே இருக்கக்கூடாது. அப்போ இங்கே என்ன பார்த்துருக்குறோம், 52% வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி இருக்கிறாங்க, பின்தங்கிய வகுப்புகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வழக்கின்படி நம்ம கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது, சட்ட சிக்கல். அப்போ குறைத்தாலும் என்ன ஆகும், குறைத்தாலும் மற்ற வகுப்புகளை வந்து இணைக்கும் பொழுது 50 தாண்டும். அதையும் கடைசியாக நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன முடிவெடுக்கப்படுகிறது, 52% கொடுக்க வேண்டாம், ஓபிசிகளுக்கு 27% நாம் இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு மண்டல் கமிஷனுடைய அறிக்கையில் வந்து அறிமுகம் செய்யப்படுகிறது. எது இதில், 27% அரசாங்க வேலைகளில், அரசாங்கம் சார்ந்த கம்பெனிகளில், அரசாங்கம் உதவி பெறக்கூடிய கம்பெனிகளில், கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் ஜாப், பப்ளிக் செக்டர் ஜாப்ஸ். அடுத்து 27% இடஒதுக்கீடு ப்ரொமோஷன்ஸ், ஒரு பதவியிலிருந்து மற்ற பதவிக்கு பதவி உயர்வு பெறும் பொழுதும் 27% கொடுக்க வேண்டும். இந்த வருஷம் ஓபிசிகள் வந்து ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடில் அவர்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும், கேரி ஃபார்வர்ட். இப்போ 100 இருக்கு, 70 தான் ஃபில் ஆகிருக்கு. அப்போ அந்த 30 என்ன பண்ணணும், அடுத்த 3 முன்னோக்கி கொண்டு போகணும். அடுத்து வரக்கூடிய 3 அவங்களை கொண்டு போகலாம். அதான் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். எஸ்சி தோழர்களுக்கும் எஸ்டி தோழர்களுக்கும் எப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன், வயது வரம்பு அதிகரிக்கப்படுகிறதோ அதே மாதிரி இவங்களுக்கும் கொடுக்கணும், ஓபிசிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பரிந்துரைகள். என்னதான் மண்டல் அறிக்கை சில ஆண்டுகள் முன்பு வந்தாலும் அந்த அறிக்கையை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கம் எந்த அரசு, விபி சிங் தலைமையில் இருந்த நேஷனல் ஃப்ரண்ட் அரசு, தேசிய முன்னணி. அப்போ இதன் காரணமாக என்ன ஆகிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய 52% இருக்கக்கூடிய மக்கள் பயனடைவார்களா? ஆம், ஆவார்கள். அப்போ மக்களுக்கு நல்லதா? மக்களுக்கு நல்லது. அப்பொழுது எப்பொழுது அறிமுகம் செய்யலாம், சுதந்திர தினத்தன்றைக்கு அறிமுகம் செய்யலாம். அப்பொழுது ஓபிசி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது சுதந்திர தினம் அன்னைக்கு சொல்கிறார். இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு மைல்கல், இட்ஸ் எ டேர்னிங் பாயிண்ட் இன் இந்தியன் ஹிஸ்டரி. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷனில் எஸ்சி எஸ்டி ஓபிசி உயர் வகுப்புகளுக்கு இருக்கக்கூடிய மீதி, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக 10% கொடுக்கப்பட்டது. அது என்னாச்சு, 50% மேலே சென்றது. ஏற்கனவே பார்த்தோம் எம்ஆர் பாலாஜி வழக்கு, அந்த வழக்கின்படி இடஒதுக்கீடு 50% மேலே போகக்கூடாது. அப்புறம் இந்திரா சஹானி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு போடப்பட்டு அதன் பிறகு என்ன முடிவு பண்ணுறாங்க, மண்டல் கமிஷனுடைய அறிக்கை ஒத்துக்கொள்ளப்பட்டது சரிதான்,
அதன் பிறகு விபி அரசாங்கம், விபி சிங் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டது சரிதான். ஆனால் இடஒதுக்கீடு எல்லா வகுப்புகளையும் சேர்த்து 50% தாண்டக்கூடாதுன்னு இந்திரா சஹானி வழக்கு, அதுவும் ஒரு மிக முக்கியமான வழக்கு போடப்பட்டு, ஓபிசி அப்படி ரிசர்வேஷன் ரொம்ப நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஓபிசி ரிசர்வேஷனை கொண்டு வந்த திரு விபி சிங் அவர்களுக்கு தமிழக அரசு சிலை திறந்துள்ள. ஆரம்பத்திலே சொன்னேன், ராஜபகதூர், மண்டாவின் ராஜபகதூர், விபி சிங்குக்கு ஒரு புனை பெயரே இருக்கு, பகதூர் விபி சிங், வீரமான நபர். அப்போ அவருடைய பெயரும் வீரமான, மக்களுக்காக நலன் கொடுக்கக்கூடிய செயல்களுக்காக அந்த பெயர் அவருக்கு இருக்கிறது, பகதூர் விபி சிங். விபி சிங் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2008 மரணம் அடைகிறார். ஒரு குறிப்பிட்ட வியாதியின் மூலமாக, மைஎலோமா, இது வந்து ஒரு கேன்சர் வகை, நம்மளை உடம்புல இருக்கக்கூடிய பிளாஸ்மா செல்களில் வரக்கூடிய கேன்சர். ஸோ சமூக நீதிக்கு பெயர் போன மாநிலம் என்ன? தமிழ்நாடு. யார் சொல்கிறா? பிபி மண்டல், பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல். The mother of social justice in India is Tamil Nadu. Who says? BP Mandal says. Bindeshwari Prasad Mandal says. So, அப்படிப்பட்ட மிக முக்கியமாக அனைவருக்கும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய மாநிலமான தமிழ்நாடு, இந்திய அரசுக்கு சமூக நீதியை கொடுத்த திரு விபி சிங் அவர்களுடைய சிலையை தமிழகத்தில் சென்னையில் மாகாண கல்லூரி பிரசிடென்சி காலேஜில் திறந்திருக்கிறாங்க. நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை பொறுத்த வரைக்கும் இது யூனிட் 9 ரிசர்வேஷனில் மிக முக்கியமானது. ஆதலால் இந்த நடப்பு நிகழ்வு நிகழ்ச்சியை உங்களுக்கு வீடியோ மூலம் நம்ம பார்த்தோம். திரு விபி சிங் அவர்கள் இந்த டாபிக் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எங்கள் ரிப்ளைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் செய்யலாம். வேறு எந்த தலைப்புகள் குறித்து உங்களுக்கு விளக்கம் தேவை, இல்லை வேறு எந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட் பற்றி எதுவும் தேவை என்று நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் கருத்துரை பகுதியில் தெரிவிக்கலாம். அது குறித்தும் வரக்கூடிய நாட்களில் வீடியோக்கள் உங்களுக்கு பகிரப்படும். ஸோ என்னுடைய பெயர் ராஜா காளிமுத்தன், ஃப்ரம் ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நன்றி, வணக்கம்.